நான் சைக்கோலஜிக்கல் கவுன்சிலர் இயாஸ். என்னுடைய கவுன்சிலிங் இன் தமிழ் என்கிற யூடியூப் சேனலை 12% பார்வையாளர்கள் மாத்திரம்தான் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனைய 88% பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் எனது வீடியோக்களை பார்க்கிறீர்கள். என்ன காரணம் என்று எனக்கு தெரியாது. என்றாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் இந்த வீடியோவை என்னுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிய பின்னர் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதில் 10 கேள்விகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கேள்விக்கும் 4 விடைகள் தரப்பட்டிருக்கும். உங்களுக்கு பொருத்தமான விடையினை தெரிவு செய்து அதற்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். ஆரம்பிப்போமா? முதலாவது வினா, அவர் உங்களை எப்போதாவது திட்டி இருக்கின்றாரா? ஆப்ஷன் ஏ, இல்லை. ஆப்ஷன் பி, ஒரு முறை திட்டி இருக்கிறார். ஆப்ஷன் சி, அவர் மிகவும் நல்லவர். ஆப்ஷன் டி, சில நேரங்களில். பொருத்தமான ஒன்றினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது வினா, அவர் உங்களுக்கு அருகில் அமர்வதற்கு வாய்ப்பிருந்தும் எப்போதாவது தவறிந்திருக்கிறாரா? ஆப்ஷன் ஏ, எப்போதுமே. ஆப்ஷன் பி, சூழ்நிலைகள் அமையவில்லை. ஆப்ஷன் சி, இல்லை, அமருவார். ஆப்ஷன் டி, சில நேரங்களில். பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது வினா, அவர் வேறு யாரையாவது காதலிக்கின்றாரா? ஆப்ஷன் ஏ, ஆம், நீண்ட காலமாக. ஆப்ஷன் பி, எனக்கு தெரியவில்லை. ஆப்ஷன் சி, ஆம், இருக்கலாம். ஆப்ஷன் டி, இல்லை. பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான்காவது வினா, நீங்கள் பேசுகின்ற பொழுது அவர் ஆப்ஷன் ஏ, உங்கள் கண்களை பார்த்து பேசுவார். ஆப்ஷன் பி, கண் தொடர்பு வைக்க மாட்டார். ஆப்ஷன் சி, உங்களை கவனிக்கவே மாட்டார். ஆப்ஷன் டி, கண் தொடர்பை வேண்டுமென்றே துண்டிப்பார். பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவது வினா, இவற்றில் எது அவரை உங்களிடம் சிறந்தவராக காட்டுகிறது? ஆப்ஷன் ஏ, அவருடைய இரக்க குணம், நல்லதையே நினைப்பது. ஆப்ஷன் பி, அவருடைய எளிமையான குணம். ஆப்ஷன் சி, பெண்கள் மத்தியில் கூச்சப்படுவது. ஆப்ஷன் டி, அவருடைய தைரியம். இதில் பொருத்தமான ஒன்றினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆறாவது வினா, அவரை உங்களால் அடிக்கடி பார்க்க முடிகிறதா? ஆப்ஷன் ஏ, எல்லா நேரமும் அவரை பார்க்க முடிகிறது. ஆப்ஷன் பி, வாரத்துக்கு 1 அல்லது 2 முறை. ஆப்ஷன் சி, அதிகம் பார்க்க கிடைப்பதில்லை. ஆப்ஷன் டி, நாங்கள் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏழாவது வினா, அவர் உங்களை பார்த்து கொண்டிருப்பதை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? ஆப்ஷன் ஏ, ஆம், நிறைய தடவைகள் அப்படி பார்த்திருக்கிறேன். ஆப்ஷன் பி, சில நேரங்களில். ஆப்ஷன் சி, ஒருபோதும் இல்லை. ஆப்ஷன் டி, ஒரே ஒரு முறை அப்படி பார்ப்பதை நான் பார்த்திருக்கிறேன். பொருத்தமான ஒன்றினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எட்டாவது வினா, அவர் எப்போதாவது உங்களிடம் தானாக வந்து பேசியிருக்கிறாரா? ஆப்ஷன் ஏ, ஆம், நிறைய தடவைகள். ஆப்ஷன் பி, 1-2 தடவைகள் மாத்திரம்தான். ஆப்ஷன் சி, ஒருபோதும் அப்படி இல்லை. ஆப்ஷன் டி, ஹாய் மட்டும் கூறியிருக்கிறார். பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்பதாவது வினா, நீங்கள் அவரிடம் பேசுகின்ற பொழுது எதை பற்றி பேசுவீர்கள் அதிகமாக? ஆப்ஷன் ஏ, நாங்கள் பேசியதே இல்லை. ஆப்ஷன் பி, எதை பற்றியும் பேசுவோம். ஆப்ஷன் சி, பள்ளி அல்லது வீட்டு வேலைகளை பற்றி பேசுவோம். ஆப்ஷன் டி, வேறு விஷயங்களை பற்றி பேசுவோம். பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
பத்தாவது வினா, இறுதி வினா, அவர் உங்களை விரும்புகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆப்ஷன் ஏ, கொஞ்சம் விரும்புகிறார் என்று நினைக்கிறேன். ஆப்ஷன் பி, ஆம் நினைக்கிறேன். ஆப்ஷன் சி, அப்படி நான் நினைக்கவில்லை, அவர் என்னை விரும்பவில்லை. ஆப்ஷன் டி, எனக்கு தெரியாது. பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களது 10 கேள்விகளுக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்த விடைகளுக்கு நேரே வந்திருக்கின்ற மதிப்பெண்களை, புள்ளிகளை மொத்தமாக கூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மதிப்பெண் 100 தொடக்கம், 160க்குள் வந்திருந்தால் நீங்கள் இருவரும் முதலில் சிறந்த நண்பர்களாக இருக்க வேண்டும். அதன் பின்னர் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும், அதாவது விரும்புகின்ற கட்டத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். முதலில் ஒருவரை ஒருவர் நீங்கள் நன்றாக பழகி புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மதிப்பெண் 170 தொடக்கம், 250க்குள் வந்திருந்தால் அவர் உங்களை நல்ல நண்பராக நினைத்து உங்களுடன் உறவை பேணுகிறார். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல சாதகமான நிலை அவரிடம் காணப்படுகிறது. எனவே உங்கள் புதிய வாழ்க்கைக்கு எனது வாழ்த்துக்கள். உங்கள் மதிப்பெண் 260 தொடக்கம், 350க்குள் வந்திருந்தால் அவர் உங்களை நிச்சயம் விரும்புகிறார், காதலிக்கிறார். ஆனால் இதுவரை அவர் உங்களிடம் இதை பற்றி கூறவில்லை, சொல்லவில்லை. என்றாலும் இதை பற்றி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் தானே. உங்கள் மதிப்பெண் 360க்கு மேல் காணப்பட்டால் அவர் உங்களை மனப்பூர்வமாக காதலிக்கிறார். அவர் உங்கள் மீது வைத்துள்ள காதலை புனிதமாக கருதுகிறார். உங்களோடு ஆயுள் முழுவதும் வாழ விரும்புகிறார். அவரது நம்பிக்கைக்கு பாத்திரமாக மட்டும் நீங்கள் இருந்தால் போதுமானது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. கவுன்சிலிங் இன் தமிழ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.